இல்லக்கா இனிமேல் தான். எங்கம்மா உன் புருஷன்? எது கேக்குறீங்க? அவனுக்கு ஒரு அவார்டு கொடுக்கலான்னு வந்திருக்கோம். அந்த களவாணி பையன் மொபைல் கடையில கை வச்சிருக்கான். கூப்பிட அவன. அவர் வெளில போயிருக்காரு சார். உள்ள போங்க. ஜின்னா வீடங்கடா தெரியாது சார். தெரியாதா? தெரியாது சார். யோ அதுவங்க போய் தெரியா? ஓகே சார். சார் உனக்கு ஜின்னா வீடு தெரியாது சார். தெரியாதா? தெரியாது. வணக்கம் சார். யோ இங்க வா சார். உனக்கு பிக் பாக்கெட் கேஸ்ல மாட்டின ஜின்னா வீடு தெரியுமா? ஜின்னாவா? ஆமா ஜின்னா. அவனா? எது சார் கேக்குறீங்க? ஒரு கேஸ பத்தி விசாரிக்கணும்யா. இந்த ரைட் போனீங்கன்னா நாலு வீடு தாண்டி கேட்டு பாருங்க தெரியும். ரைட்லயா மச்சி? வா மச்சி போயிடலாம். போலீஸ் ஃபுல்லா சுத்து போட்டாங்க, வேற ஏரியாக்கு போயிடலாம், அங்க சேஃபா இருக்கும். நீ தான் சொல்றியாடா? அங்க யாரும் வர மாட்டாங்க மச்சி. வாங்க போலாம். நெல்லுங்கடா மரியாதையா ஒழுங்கா வந்த மண்டையில இருங்க. யோ புடிங்க அவங்கள. இனிமே தப்பிக்க முடியாது. போலீஸ் நம்மள ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. போலீஸா? அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வரவே போதும் போதும் ஆச்சுனே. எப்படி இந்த இடத்துக்கு போலீஸ் வந்துருனா? இங்க வர்றதுக்கு எந்த போலீஸ் கிட்ட தைரியம் இருக்கு?
அரசியல்வாதி போடுற எச்ச பிஸ்கட் துண்டுக்கு வேலை பார்க்கற நாயினி, இந்த அமீர் யூசப் இருக்கிற வரைக்கும் இந்த ஏரியால ஒரு தப்பு நடக்கூடாது. நடந்துச்சு எல்லாத்தையும் சொல்லுங்க சார். இந்த பேக் கிடைச்சேன்னு இந்த பொண்ணு இவங்க கிட்ட கொடுத்துருக்காங்க சார். இவ எங்க இருந்து எடுத்துட்டு வந்தான்னு தெரியல சார். எங்கமா கிடைச்சிச்சு? செங்க சூளையில இருந்து சார். வண்டியில வை. ஓகே சார், நீங்க போங்கமா. சார், அங்க ஒரு பாடி கிடக்குது சார். எங்க? அந்த பழத்துல சார்.